மாவட்டங்கள் கட்சியினர் கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தென் திசையின் தீர்ப்பு என்கின்ற ஒரு புத்தகத்தை 40-க்கு 40 வெற்றி பெற்றோம் என்று சொன்னார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கிறவர்கள் பணி செய்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை அமைத்து வெற்றி பெற்றார்கள் என்றெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு இன்றைக்கி அந்த புத்தகத்தை கலைஞர் படிப்பகம் எங்கெங்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுடைய இளைஞனி செயலாளர் திறந்து வைத்திருக்கிறார்களோ இளைஞனி சார்பாக அந்த ஒவ்வொரு நூலகத்திலும் இது இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாக மணப்பாறையில் எங்களுடைய இளைஞனியை சார்ந்திருக்கின்ற தம்பிகள் திறந்திருக்கின்ற இந்த நூலகத்தில் அந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறோம். அடுத்தது திருவெறும்பூர் தொகுதியிலும் கிழக்கு தொகுதியிலும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லர் சீரமைப்பு பள்ளி நிர்வாகத்தை வந்து மாற்றுறதை கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி அவங்க அறிவிச்சிருக்காங்க, நானும் அதை பார்த்தேன். எல்லா துறை சார்ந்திருக்கின்ற பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நம்ம கொண்டு வர வேண்டும் என்று 2023-24ஆம் ஆண்டு அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அதுக்கென்று தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து இப்போ ஆதிதாவோட வெல்ஃபேர் இருக்கின்றது, கல்லர் சீர்மறைப்பு இருக்கிறார்கள், HRMC டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதை சார்ந்திருக்கின்ற பள்ளிகள்லாம் இருந்து அந்த சார்ந்து அந்த ஒவ்வொரு பிரின்சிபல் செக்ரட்டரி சார்ந்து ஒரு குழுவை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர், அது குறிப்பாக BC வெல்ஃபேர் சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள், HRMC ஃபாரஸ்ட் சார்ந்திருக்கின்ற ஆதிதிராவிடர் அதை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களையும் என்னிடம் வழங்கினார்கள். இதில் எப்படி எது சாத்தியப்படும், எது சாத்தியப்படாது, போன்ற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்று அதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அந்த ரிப்போர்ட் நம்ம முதல்ல நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அதில் இன்னும் நம்ம எந்த காலம் எடுக்கல, இப்போ நம்ம எந்த ஒரு முடிவும் அதை சார்ந்து எடுக்கவில்லை. எங்களுக்கே தெரியும் இப்போ அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பாக இருக்கின்றது. இன்னும் நாம் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள். இது இப்போ சார்ந்து பல அமைப்புகளும் என்னை சார்ந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஏன் இது வர வேண்டும், ஏன் இது வரக்கூடாது என்கின்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இதை தொகுத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் நாம் கொடுத்துருக்கோம். இது ஃபைனலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சார்ந்து நல்ல முடிவுகளை எடுப்பார்கள். மற்றொன்று, ஒரு முடிவு எடுத்த பிறகு இந்த முடிவை எடுத்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், நீங்கள் போராட்டம் செய்யலாம், உங்களை சார்ந்து அறம் சார்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் இன்னும் எந்த முடிவுமே எடுக்காமல் அந்த கருத்துக்களை பெறுகின்ற அளவில் தான் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நீங்களாகவே ஒரு எதிர்கட்சியை சார்ந்திருக்கணும், ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாங்கள் உடனடியாக அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படிங்கிறது அது எந்த விதத்தில் அது முறையாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களும் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, கல்வியை வைத்து நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், ஆனால் கல்வியை வைத்து தயவு செய்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வருகின்ற இந்த கருத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை அவர் அறிவிப்பார். அந்த முடிவு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசலாமே தவிர கருத்துக்களை தெரிவிக்கலாம். யூகத்தின் அடிப்படையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள் அது தேவையற்றது என்பதை என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்யேன். அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு இந்த ஐடெக் எல்லாம் போகிறதுக்கு சிறந்த விஷயம், பட் அதுக்கு தனி ஆசிரியர்களை நியமிக்கிறது ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா? இப்போ ஏற்கனவே வந்து அந்தந்த லேப் அசிஸ்டன்ஸ் நம்ம வந்து தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. நானும் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக நானும் சென்று கொண்டிருக்கேன். குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹைடெக் லேப்பை பார்ப்பது என்னுடைய வழக்கம். ஏன்னா அது எப்படி அது மெயின்டைன் பண்ணுறாங்க, நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண கூட அது ஒர்க்காகவும் போயிடுறதில்ல. ஸோ அதை நான் பார்க்க வேண்டியது ஒரு அவசியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் கணினி ஆசிரியர்கள் எவ்வளவோ ஆசிரியர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு லேப்ஸுக்கும் ஒரு தனியாக ஒரு லேப் அசிஸ்டன்ஸ் இருக்கிறார்கள், அது கணினி படித்த ஆசிரியர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நீங்கள் சொல்வது நல்ல கருத்து தான். கண்டிப்பாக ஒவ்வொரு லேபும் அது மாதிரியான ஒரு தேவை என்பதை நானும் அதை உறுதி செய்கிறேன். கல்லர் அமைப்புகள்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் ஏற்படுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கல்லர் அமைப்பு மேலே திடீர் பாசமாக எடுத்துக்கலாம்? இல்லை, நான் அதான் சொல்லுவேன், கல்வியை வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ நாம் 3 ஆண்டுகள் ஆட்சி கடந்ததுக்கு பிறகு நம்ம எவ்வளவு சீரமைப்புகளை நான் கொண்டு வந்திருக்கோம் கல்வி சார்ந்து. ஏன் இன்றைக்கு கூட ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2151 கோடி நமக்கு வர வேண்டும். நேரடியாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெல்லிக்கு அமைத்து அதை சொல்லும்பொழுது நீ புதிய கல்வி கொள்கை நீ ஒத்துக்க, அப்போ தான் நான் தருவேன்னு சொல்கிறாங்க. அதற்கு எங்கள் கூட சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கலாமே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதெல்லாம் விட்டுட்டார். ஆனால் இது நான் எந்த முடிவையுமே எடுக்காத ஒரு இதுக்கு நாங்கள் வந்து உடனடியாக ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொல்லும்பொழுது 2026 தேர்தலில் மனசு வச்சுக்கிட்டு அவர் இப்போவே அதில் அரசியல் செய்ய தான் நினைக்கிறார். நான் அவரிடம் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன், இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தயவுசெய்து நீங்கள் கைவிடுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுப்பார்னு தெரிந்து கொள்கிறேன்.